பரிகாரம் செய்கிறாங்களே, இந்த பரிகாரம் நல்லதா, பரிகாரம் வேலை செய்யுமா, இறை வழிபாட்டினால் நன்மை உண்டா, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நம்ம ஒவ்வொருத்தரையும் மனதிலையும் துளைத்து கொண்டிருப்பது ஒரு நியாயமான விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக ஏதேனும் நன்மை கிடைக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாற்றையுமே இருக்குது. அப்படி இந்த நிலை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, நம்முடைய முற்பிறவி கர்ம வினைகள் என்னவாக இருக்கிறதோ, பிராப்த கர்மான்னு சொல்லுவோம், அந்த கர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த கிரகநிலைகள் நீங்கள் பிறக்கும்போது இருந்து இன்னாருக்கு பிறக்கணும், இந்தந்த நிலைகளெல்லாம் அனுபவிக்கணும், நன்மை தீமைகளை இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு வரையறுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் உங்களை அழைச்சிட்டு போகும். அதிலிருந்து மாற்றம் அடைந்து நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு உயர்ந்த பிறவி தான் மானிட பிறவி. அந்த பிறவியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த பிறவி அடைந்தவர்கள் முற்பிறவி கர்மத்தின் தப்புச்சுடலாமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஆனால் நம்ம வாழ்ந்துட்டுருக்க அதே வாழ்க்கையில் அதை நிச்சயமாக பண்ண முடியாது. அப்போ அதிலிருந்து சற்று மாற்றம் பெற்று தான் இதில் நல்ல மாற்றங்களை அடைய முடியும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம செய்த கர்மத்தை அனுபவித்தே ஆக வேண்டும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த கர்மத்தை நமக்கு பிடிச்சார் போதில், நமக்கு தேவையான மாதிரி, நம்மளே மனம் ஈடுபட்டு செய்கிற மாதிரி வேறு ஒரு கர்மமாக மாற்றும் பொழுது அந்த நிலை உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் தருகிறது, அதே நேரத்தில் தாங்கள் செய்த முற்பிறவி கர்மமடையும் கழிகிறது. இந்த மாதிரி நிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஏழரை சனி இருக்குது, இல்லை ஜாதகத்தில் சில குறைபாடுகள் இருக்குது, கோளாறுகள் இருக்குன்னா உங்களை போய் பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க. சில திருஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரங்கள் பண்ணுங்கள், ஹோமங்கள் பண்ணுங்கள், யாகங்கள் பண்ணுங்கள், இதன் மூலமாக உங்கள் கர்ம வினை மாற்றியமைக்கப்படும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அதனால் மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கர்ம வினை தீர வேண்டும் என்பதற்காக முழுமையாக மனதை செலுத்தி இறைவன்பால் நம்முடைய மனதை நிலைநிறுத்தி செய்யக்கூடிய யாகங்களிலும் ஹோமங்களிலும் அல்லது அபிஷேக ஆராதனைகளிலும் நம் மனதை முழுமையாக செலுத்தி இறைவன்பால் சரணாகதி அடைந்து அவனை அணுதினமும் அந்த நிலைகளில் வழிபடும் பொழுது உங்களுடைய நிலையில் மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்போ நீங்கள் உங்களுடைய நிலை உணர்ந்து வாழ்க்கையில் மாறணுன்ற ஒரு உண்மையான நிலைக்கு வந்து அதிலிருந்து இறை வழிபாடு செய்து முன்னேற்றம் அடையும் பொழுது தான் அதில் மாற்றம் இருக்கும். அப்போது நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு கர்ம வினையை நம்மால் அழிக்க முடியாது, அதை அனுபவிச்சே தீரணும். ஆனால் அந்த கர்ம வினையை நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கொண்டு அந்த கர்ம வினையை அதன் மூலமாக அனுபவிக்கும் பொழுது மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல மாற்றங்களும் தேவையற்ற இழப்புகளும் குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மையான ஒரு நிலை. ஆனால் அந்தளவுக்கு பொறுமையும் நிதானமாகவும் இருந்து இறைவன்பால் ஒரு ஈர்ப்பு கொண்டு இன்றைக்கி நம்ம அந்த ஹோமங்களையோ பரிகாரங்களையோ இறை வழிபாட்டையோ பண்ணுறோமான்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையினால் அன்பர்களே, எந்த ஒன்றுக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கான மற்றொரு மருந்து உண்டு, அதுதான் பரிகாரம். அப்போ அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழ்ந்து இறைவன்பால் அன்பு செலுத்தி, இன்னும் சொல்லப்போனால் கஷ்டப்படக்கூடிய மக்களின்பால் அன்பு செலுத்தி, ஜீவ காருண்யத்தோடு அன்போடு மற்றவர்களை அணுகும் பொழுது, மற்றவர்களுக்காக உடல் உழைப்பையோ பொருளாதாரத்தையோ நீங்கள் நல்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும். அதை தான் நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது ஒரே நேரத்தில் வந்துருமா அப்படின்னா அது புரியாத ஒரு புதிராக இருக்கும். என்ன காரணம்னா, முற்பிறவியில் நீங்கள் செய்த கர்மத்தினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் நிறைய திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் ஒரு இறைவன்கிட்ட போகிறாங்க, ஒரு விளக்கு போடுறாங்க, உனக்கு உடனே மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது சரியானு கேட்டால் சரியில்லை. என்ன காரணம், அவங்க முற்பிறவியில் செய்த கர்ம வினையினுடைய வலிமை அதிகமாக இருக்கும் பொழுது பல முறைகள் சென்று இறை வழிபாடு செய்து, யாகங்கள் செய்து, யஞ்சங்கள் செய்து, அந்த மாற்றம் வர வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றினால் நிச்சயமாக உங்களுடைய வலிமையான கர்ம வினைக்கு ஒரு மாற்றம் உண்டு. அப்போ இதை மக்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டு
நம்முடைய கர்மவினைகளிலிருந்து வெளிவந்து நல்ல கர்மங்களை செய்து புண்ணியங்களை சந்தித்து செய்து இறைவன்பால் பற்று கொண்டு இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனை அடைய யாம் வாழ்த்துகிறோம். வாழ்க வளம்.